ஜெய் சாய்ராம். இன்றைக்கி அவரைக்காய் சாம்பார் பண்ண போகிறோம். அதுக்காக நான் துவரம் பருப்பு வந்து 3 டேபிள் ஸ்பூன் வந்து எடுத்து வச்சிருக்கேன். இதை வந்து வாஷ் பண்ணிட்டேன். இதை வந்து குக்கரில் சேர்த்துக்கலாம். இதுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். எப்படியும் ஒரு 2 டம்ளர் 1.5 டம்ளராவது வேணும். அப்புறம் மஞ்சத்தூள், பெருங்காயமும் இதிலே சேர்த்து போட்டு வேக வச்சிடலாம். அப்போ நம்ம தாளிக்கும் போது போட வேண்டியதில்லை. கொஞ்சம் எண்ணெய். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணி அடுப்பு ஆன் பண்ணி வேக விடலாம். நான் வந்து ப்ரெஷர் வரவும் தீயை குறைச்சி ஒரு 5-6 நிமிஷம் வச்சுருப்பேன். நீங்கள் விசில் விடுறதா இருந்தால் ஒரு 6-7 விசில் விடுங்க. துவரம் பருப்பு வந்து நல்லா வெந்துடும். பருப்பு நல்லா வெந்துருச்சு. இப்போ நீங்கள் மத்தில் வந்து சும்மா கொஞ்சம் 1-2 பருப்பை வந்து மசிச்சுக்கோங்க. ஒரு 2 பேர் வந்து சாம்பார் கேட்டிருந்தாங்க. ஒரு பேச்சுலர் அப்புறம் இன்னொரு பொண்ணு வேற கேட்டிருந்தாங்க. அதுக்காக தான் பருப்பு ஸ்டார்டிங்லேருந்து நான் இது வந்து வீடியோ போட்டுட்ருக்கேன். இப்போ நான் 7-8 சின்ன வெங்காயம் வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் கிடைக்காதவங்க ஒரு பெரிய வெங்காயம் போட்டுக்கோங்க. அது தக்காளி, அவரைக்காய், இதுக்கு வேணுங்கிற அளவுக்கு உப்பு, ஒரு ஸ்பூன் சாம்பார் பொடி, அந்த சின்ன நெல், ஒரு பெரிய நெல்லிக்கு அளவு தான் புளி எடுத்து வச்சுருக்கேன் ஊற வச்சு. இதை வந்து நம்ம வந்து கரைச்சிக்கலாம். இப்போ புளி கரைச்ச தண்ணியை வந்து விடுறேன். நல்லா கலக்கி விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் நமக்கு வேணுங்கிற அளவுக்கு வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பு ஆன் பண்ணுறேன். நீங்கள் பருப்புக்கு 3 விசில் விட்டீங்கன்னா, இதுக்கு வந்து ஒரு பருப்புக்கு 6 விசில் விட்டுருப்பீங்க. இப்போ இது அவரைக்காய்க்கு வந்து 3 விசில் விடுங்க. நான் வந்து ப்ரெஷர் வரவும் தீயை குறைக்கவும் ஒரு 3 நிமிஷம் வச்சுருப்பேன். இப்போ இது வந்து வேகட்டும். காய் வந்து வெந்துருச்சு. இப்போ நம்ம வந்து தாளிச்சு போடலாம். இதுக்கு வந்து ஒரு 1.5 டீஸ்பூன் போடுங்க. இது வந்து சின்ன ஸ்பூன், அதனால நான் வந்து இத்தனை அளவு விடுறேன். அது என்ன காயட்டும். அதுக்குள்ள கொத்தமல்லியை வந்து நம்ம கிள்ளி போட்டுடலாம். கருகாப்பில் இருந்தால் கருகாப்பில் வந்து தாளிக்கும் போது சேர்த்துக்குங்க. என்கிட்ட இன்னைக்கு கருகாப்பில் இல்லை, அதனால நான் வந்து தாளிக்கும் போது சேர்க்கல. ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு, நம்ம பெருங்காயம் வந்து பருப்பு வேக வைக்கும் போதே சேர்த்துருக்கோம், அதனால நம்ம வந்து இப்போ தாளிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகம் போடுறேன். ஒரு வரமிளகாய் ஒன்று கிள்ளி போடுறேன்.
இப்போ சாம்பார் ரெடி ஆயிருச்சு குயிக் அவரக்காய் சாம்பார் வந்து ரெடி ஆயிருச்சு பேச்சுலர்ஸ்லாம் வந்து இது ஈஸியா சீக்கிரமா பண்ணிரலாம் நமக்கு வந்து ஒரு 10 15 நிமிஷம் தான் ஆகும் சாம்பார் பொடி மட்டும் அவங்க கிட்ட இருந்தா போதும் இது மாதிரி பண்ணி நீங்க எல்லாரும் சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குங்கறது ஃபீட்பேக் பண்ணுங்க என்னோட சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிக்கலைனா சப்ஸ்கிரைப் பண்ணி வெச்சுக்கோங்க அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து வரும்போது நீங்க பார்க்க உங்களுக்கு ஈஸியா இருக்கும் Thank you.